அது அங்க மெதுவா மெதுவா. ஓகே ஓகே. காணுமே எங்க போயிருக்கும் எனக்கு தெரியலையே. ஆமா, உங்க கை இப்ப எப்படி இருக்கு? சொல்ல போனா அன்னைக்கு அடிபட்டதை விட மறுநாள் தான் எனக்கு பயங்கரமா வலிச்சது. உங்களுக்கும் ஏதாவது அடிபட்டிருக்கா? உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க பிளாக் பெல்ட் வாங்கிருக்கீங்களா? மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது தெரியுமா? செங்கல் எல்லாம் உடைக்கிறது, அப்படியே மெட்டல் ராட்ஸ் எல்லாம் வளைக்கிறதுன்னு அதெல்லாம் எங்க? அவங்க ஈயோடைய தானே, நீங்க அவங்கள பாக்கல? தேவையில்லை. என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? எதுவும் தேவையில்லை, போய் அந்த பேரியர்ஸ் மட்டும் எடுங்க. நீங்க தானே சொன்னீங்க மத்த எல்லார மாதிரி ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு? அப்ப அதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க கண்டுக்காதீங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நல்லது. அதுக்காக தான் சொல்றேன். டெர்மினல் 2 வா. அப்படினா நான் டெர்மினல் 2 ல தான் வர்க் பண்ணனுமா? ம், நீங்க இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜான் என்னன்னாரு? அவரால இங்க அட்ஜஸ்ட் பண்ணி வர்க் பண்ண முடியல. டெக்னாலஜி சைடுல வர்க் பண்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர டெர்மினல் 1 க்கு அனுப்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சி இருக்காரு. அவர் பசங்க படிக்க வெளிநாடு போறாங்களா, அதனால லீவ் எடுத்திருக்காரு. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களும் அந்த லைன்ல வர்க் பண்ண விருப்பப்படல. உண்மையை சொல்லணும்னா டெர்மினல் 2 ஓபன் பண்ணதுல இருந்தே நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஏர்லைன்ஸ் காரங்க பிரச்சனை பண்ணா கூட அதுக்கும் நாங்க தான் பொறுப்பேத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. அதனால நீங்க இங்க வந்தா நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே. நான் வேலை பாக்குற ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்காது. நான் ஹேண்டில் பண்றதே வேற விதமா தான் இருக்கும். ஆனா நீங்க எது செஞ்சாலும் ரொம்ப நல்லா தான் செய்வீங்க. நீங்க இங்க இருக்கணும். எனக்கு இங்க வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க இங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். மை காட், எங்க ரொம்ப நாளா பார்க்க முடியலையே. எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நேத்து மதியானம் தான். நீங்க டெர்மினல் 2 ல வர்க் பண்ண போறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். மிஸ்டர் கோன் என்ன இங்க வர்க் பண்ண சொல்றாரு. உங்கள மாதிரி ஒரு நல்ல டீம் மேனேஜர் வேணும்னு தான எல்லாரும் நினைப்பாங்க. அடுத்த வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு அவர் விரும்பறதா எல்லாரும் சொல்றாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் செய்றாரு. என்னவோ, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியுமே. அப்ப இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்க அழகு கூடிட்டே போகுது. என்ன காரணம்? இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு நான் உங்ககிட்ட சொல்லி, நீங்க தான் பதில் சொல்லல. இப்ப வேணும்னா பதில் சொல்லட்டுமா? உங்க வேலையை மட்டும் பாருங்க. ரெண்டு பேரும் லஞ்சுக்கு போலாமா? என்னடா அது, எங்க போச்சு? அத நான் இந்த இடத்துல தானே வச்சேன். ஓ, என்னது? டீம் 2 வரல? ஓனர் இல்லாத ஒரு லக்கேஜ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பாத்துட்டு இருக்காங்க. டீம் 5 ரெடி ஆக இன்னும் லேட் ஆகுமா? என்னாச்சு? யூஓடி இன்னுமா வரல? நாங்க வந்துட்டோம். நான் பேரிகேட் செட் பண்ணிக்கிறேன். யார் வந்து கடுப்பாரு? இந்த மாதிரி கம்பெனி பேனர்ஸ் அண்ட் ஹோர்டிங்ஸ் வெளியே வைக்க கூடாது. இதெல்லாம் பேசஞ்சர்ஸ் கடிபட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதோட இது பாக்குறதுக்கும் நல்லா இல்ல. ஓகே சார், நான் இப்பவே எடுத்துறேன். அது இருக்கட்டும். எந்த கைன்னு சொல்றீங்களா? சாரி, அந்த பேஷண்ட தடுத்தீங்களே சார். டென்சர் பேரியர் உங்க கையில வளைச்சிட்டீங்களாமே. எந்த கையில பண்ணீங்க? ரைட்டா இல்ல லெஃப்டா? ஆனா பாக்க பைல்வன் மாதிரி எல்லாம் தெரியலையே. ஆனாலும் சாஃப்டாவும் தெரியல. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? அது நல்லா எக்ஸசைஸும் பண்ணுவா. யுதோ, துப்பாண்டோ, கிக் பாக்ஸிங், தெரியாதா? மேடம், நீங்க இதுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. பிளீஸ் தள்ளி போங்க. உள்ள வரக்கூடாது. எல்லாரும் பிளீஸ் பின்னாடி போங்க. உள்ள போக கூடாது. செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உள்ள போக கூடாது. நானும் இங்க தான் வர்க் பண்றேன். சேஃப்னு தெரியற வரைக்கும் நீங்க உள்ள போக கூடாது. புரிஞ்சுதா? பின்னாடி போங்க பிளீஸ். இன்னும் தள்ளி போங்க. ஹலோ, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா செக்யூரிட்டி டீம் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல எனக்கு எதுவுமே தெரியல சார். அது எங்களோடதான். அந்த பேக் எங்களோடதான்.
அது வந்து நாங்க டூரிஸ்ட் ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கோம். டைம் இருக்குன்றதுனால ஏர்போர்ட்ட சுத்தி பார்க்கலாம்னு போனோம். மை காட், இப்ப என்ன செய்யறது? உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் பாஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா? ஃப்ளைட் டிக்கெட் எங்கடா போயிருந்தே நேரம்? லக்கேஜ பார்த்து கொண்டு சொன்னல, எங்க போய் தொலைஞ்ச? சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்சதா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். இந்த ஃபேமிலி டோக்கியோ போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறான். அந்த ஃபோன் பண்ணவும் இங்கே தான் இருக்கான். ஃபோன் காலை ட்ரெஸ் பண்ணியாச்சு. அவள் ஏர்போர்ட்டில் இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்கான். லக்கேஜை திருப்பி கொடுத்துருங்க, சிசிடிவியில் பார்க்கலாம். யா ஓகே சார், இதை கவனிங்க, முதல்ல இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம்? என் பேர் ஹேண்ட் பேசஞ்சர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன். இந்த டென்ஸா பேரியர்ஸா நீங்க எலிவேட்டர் பக்கத்துல இருந்து தானே எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா. இது எங்க டீமுக்கு சொந்தமானதுதான். அப்படியும் அப்ப எடுத்துட்டு போங்க, நீங்க போகலாம். தேங்க் யூ சார். முடிஞ்சது, நம்ம போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஒன்னு சொல்லட்டுமா? ஏதோ எமர்ஜென்சிங்கிறதுக்காக பெர்மிஷன் இல்லாம அதை எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு புரியுது. ஆனா அதை யூஸ் பண்ண நீங்க கிளீன் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? பெர்மிஷன் கேட்காம எடுத்துட்டு வந்தீங்களா? இதங்க சும்மா கடந்ததுனாலதான் சார் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். நான் ஒண்ணு சும்மா அதை அங்க போட்டு வைக்கல, ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு போயிருந்தேன். ஏர் சைட்ல இருந்து ஒவ்வொன்னா நான் காலையில இருந்து ஓடி ஓடி போய் எடுத்துட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் இதை உங்களை எடுத்துக்க சொல்லிட்டேனே. உங்க டீம் தான் இதுக்கு பொறுப்பு, நீங்க தானே சொன்னீங்க? நான் சொன்ன மாதிரி இது என் டீமோடதுதான், ஆனா இதை கிளீன் பண்றது யாரோட வேலை. சரி, இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தெரியும்ல. அப்படின்னு ஆரம்பத்திலேயே இதை நீங்க என்கிட்ட பொலைட்டாவே கேட்டிருக்கலாமே. நம்ம ரெண்டு பேருமே இங்க தானே வேலை பாக்குறோம். புரியுது, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும், நீங்க எடுக்க கூடாது. நானே வருவேன். நானே கொண்டு போய் அதை வச்சிடறேன். இதை எங்க வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ஆனா மறுபடியும் நீங்க இந்த மாதிரி பேசாம இருக்கிறது தான் நல்லது.